Hey guys, welcome to our channel. என்னதான் டயட் பண்ணாலும் சைன் அப் பண்ணுங்க மாதிரி ஸ்லிம் ஆக முடியலன்னு எல்லா பெண்களுக்கும் ஒரு சைட்ல பொறாம இருக்க தான் செய்யுது. அப்படித்தானே? சோ அப்படிப்பட்ட சைனா பெண்களின் ஸ்லிம் சீக்ரெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சைனால எல்லா ஸ்கூல்லயுமே நியூட்ரிஷன் கிளாஸஸ் ஒரு சப்ஜெக்டாவே கன்சிடர் பண்றாங்க. சோ அவங்க எந்த ஃபுட்டை சாப்பிடணும், எந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தின்னு சைல்டுஹுட் லைஃப்லயே கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, ஸ்கூல் பசங்க எப்பவுமே அவங்க நடந்துதான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். எல்லாருக்குமே தெரியும் வாக்கிங் ஒரு குட் எக்ஸசைஸ். சோ இது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்லிம் ஆகுற சீக்ரெட் தான். அது மட்டும் இல்லங்க, ஒர்க்கிங் போறவங்க பெரும்பாலும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்னா பஸ்ஸஸ் இல்லைனா ட்ரெயின், இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா. யாருமே பைக்லயோ கார்லயோ ஆபீஸுக்கு போக மாட்டாங்களாம். சோ இவங்க ரொம்ப பஞ்சுவாலிட்டியா அந்த ட்ரெயினையும் பஸ்ஸையும் பிடிக்கிறதுக்காகவே அவங்க நடந்து இல்லைனா சைக்கிள்ல தான் போவாங்களாம். அது மட்டும் இல்லங்க, சைனீஸ்ல யாருமே ஸ்நாக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தேடி தேடி போய் வாங்குவாங்களாம். எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல எவ்வளவு கலோரிஸ் இருக்கு, எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, எவ்வளவு விட்டமின் இருக்குன்னு செலக்ட் பண்ணி வாங்குவாங்களாம். சைனால எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருந்தாலுமே சைனால இருக்கிறவங்க வீட்டு சாப்பாடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லங்க, அவங்க ஃபுட் சாப்பிடறதுக்கு டைம் டேபிள் போட்டு தான் சாப்பிடுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக்ஃபாஸ்டுக்கு 8 to 9, லஞ்ச் 12 to 1, டின்னர் 6 to 8. இந்த டைமுக்குள்ள அவங்க அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுருவாங்களாம். அப்புறம் அவங்க ரைஸை வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம். அதுக்கு பதிலாக சைட் டிஷ்ஷஸ் அதிகமாகவே சாப்பிடுவாங்களாம். இந்த பழக்க வழக்கத்தினால தான் அவங்க ஸ்லிம் ஆகவே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து சைட் டிஷ்ஷஸ்ஸாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் சின்ன பவுலில் தான் சாப்பிடுவாங்களாம். நிறைய பவுலில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டையும் சாப்பிடுவாங்களாம். ஆனால் ரைஸை கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம். அப்புறம் அவங்க சைனீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். எல்லாருக்குமே தெரியும் சாப்ஸ்டிக்கால கொஞ்சோண்டு ஃபுட்டை தான் எடுத்து சாப்பிட முடியும். சோ அந்த கொஞ்சமா எடுக்கிற சாப்பாடையுமே அவங்க நல்லா மென்னு தான் சாப்பிடுவாங்களாம். இது ஈஸி டைஜஷன் மட்டும் ஆகுறது இல்லாம அவங்களோட டம்மியையும் ஃபில்லாவே வச்சுக்குதான். சோ இதுக்கப்புறம் டயட்னு சொல்லி கொலப்பட்டினி கிடக்காம கரெக்டான ஃபுட் பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணா சைனீஸ் பெண்களை போலவே மாறலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.